ஒரு அடர்ந்த காடு தரையெல்லாம் கீழே காஞ்சு உதிர்ந்த இலையா இருக்கு மரம் எல்லாம் நீளமாக வளர்ந்துருக்கு குச்சி மாதிரி நீல நீளமாக வளர்ந்த மரம் அந்த காட்டில் நிறைய இருந்துச்சு அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்துட்டே அந்த சின்ன பொண்ணு சரக் சரக்குன்னு மிதிச்சு நடந்து வந்துச்சு அந்த காட்டையும் அங்கே இருக்கிற நீளமான மரத்தையும் பார்க்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஐயோ நம்ம எப்படி இங்கே வந்தோம் வழி மாறி வந்துட்டோமா வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் என்னை காணோம்னு தேடுவாங்களே நாளைக்கு எனக்கு பிறந்தநாள் வேற வேறு இப்போ எப்படி நான் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே அந்த காட்டிலிருந்து எப்படி வெளியே போகிறதுனே தெரியாமல் நடந்துகிட்டே இருந்துச்சு இப்படி நடந்துட்டே இருக்கவும் கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சான் ஒரு மரத்துல சாஞ்சு உட்காந்து அந்த காட்டவே சுத்தி பார்த்துச்சான் எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்து குதிச்சு ஓடவும் ஆணு அலறிருச்சான் என்னன்னு பார்த்தா ஒரு முயல் குட்டி குதிச்சு ஓடுது இந்த குட்டி பொண்ணு பயத்துல அலறுனதை கேட்ட அந்த முயல் குட்டி அந்த பொண்ணு கிட்ட மெதுவாக வந்துச்சான் வந்து யாரு நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த பொண்ணு நான் இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் வீட்டுக்கு போகணும் வீட்டில் என்னை காணோம்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு எனக்கு பிறந்தநாள் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுச்சு அதை கேட்ட அந்த முயலும் ஏன் கூடவா இந்த இருந்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிச்சான் அந்த குட்டி பொண்ணும் முயல் குட்டியும் பேசிகிட்டே நடந்து போனாங்க கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அழகான மான் அவங்க முன்னாடி வந்துச்சு அந்த மானை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சான் இந்த மான் எப்படி உடல்லாம் குட்டி குட்டி புள்ளியோட அழகான கண்களோட பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கண்ணை விரித்து அதிசயமாக பார்த்துட்டு இருந்துச்சான் அந்த மான் முயல்கிட்ட யார் இந்த பாப்பான்னு கேட்கவும் அந்த முயலும் சொல்லிச்சான் மான் உடனே ஐயோ பாவம் நானும் உங்க கூட வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குட்டி பொண்ணு முயல் குட்டி மான் கூட சேர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சான் கொஞ்ச நேரத்தில் காட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிச்சான் எந்த பக்கம் போகிறதுனே பாதையே தெரியலை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சான் அதுக்கு மேலே நடக்கவும் முடியலை அப்படியே மரத்தில் சாஞ்சு கண்ணை மூடி உட்காந்துருச்சான் கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி ஒரு சிங்கம் நிற்குது அந்த பொண்ணு அப்படியே பயத்தில் கண்ணை விரித்து சிங்கத்தையே பார்க்குது எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலை கூட இருந்த முயலும் மானும் அந்த பொண்ணுக்கு மறந்துருச்சான் தான் ஒரு சிங்கக்கிட்டம்மா நல்லா மாட்டிக்கிட்டோம்னு ரொம்ப பயந்துருச்சு யார் நீ அப்படின்னு சிங்கம் கேட்கவும் அந்த பொண்ணுக்கு பேசவே வரலையாம் உடனே முயல் குட்டி இந்த பொண்ணு காட்டுக்குள்ளே எப்படியோ நாங்க நாங்கள் இருந்து வெளியே போகிறதுக்கு உதவி பண்ணுறோம் ஆனால் இப்போது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதான் என்ன பண்றதுனே தெரியலை அப்படின்னு சொல்லவும் சரி காலையில் நம்ம எல்லாரும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான் ஆனா அந்த பொண்ணு நாளைக்கு என்னோட பிறந்தநாள் எல்லாரும் என்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் எந்திரிச்சு பார்த்தா தான் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சிச்சு ஆனா அந்த காட்டுல பூ எல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணி அந்த காடு நேற்று இருந்த மாதிரியே இல்லாம ரொம்ப அழகா இருந்துச்சான் சிங்கம் முயல் மான் அப்புறம் காட்டில் இருக்க மற்ற எல்லா விலங்குகளும் வந்து அந்த பொண்ணுக்கு பூ கொடுத்து வாழ்த்து சொன்னாங்களாம் அப்புறம் அந்த பொண்ணை காட்டிலருந்து வெளியே போகிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம் திடீர்னு ஹாப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு பாடிக்கிட்டே இருக்கிற சத்தம் கேட்டுச்சான் அந்த விலங்குகள் எல்லாம் அமைதியாக இருந்துச்சா யார் பாடுறாங்கன்னே தெரியலை இந்த தடவை அந்த பொண்ணுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரும் கிஃப்ட்டு பலூன் எல்லாம் வச்சிட்டு நிற்கிறாங்க ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எழுப்புறாங்க தூங்கி எந்திரிச்சதும் அம்மா அப்பாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா கிட்ட கனவில் வந்த காடு சிங்கம் முயல் எல்லாத்தையும் சொல்லிச்சான் அம்மாவும் அதை எல்லாம் கேட்டுட்டே நீ ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன ஜூக்கு இன்னைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் அன்னைக்கு அவங்க குடும்பத்தோட அம்மா அப்பா கூட பிறந்தநாள் சந்தோஷமாக கொண்டாடிச்சான் அதே மாதிரி கனவுல கொண்டாடினதையும் மறக்காமல் இருந்துச்சான்